கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அறம், பொருள், இன்பம், வீடு, பேர், அதாவது நான்கு வாசல், நாலு படி, நாலு வழி அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அறம், பொருள், இன்பம் மூணுமே இந்த பிறவியில் வந்துட்டேன்னா, நீ மூணு மனுஷனாகிட்டேனவே நீ மூணு அடைஞ்சிருக்கிறன்னு அர்த்தம். அறம் அப்படின்னா என்னான்னு கேட்டீங்கன்னா, எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு வாழ்க்கை, அதை நீ புழுவாக இருக்கும்போதே சாதிச்சிட்ட, முதல் வாசல்லையே அதெல்லாம் நீ சாதிச்சிட்ட. அறம் அடுத்தது பொருள், ஒரு வாழ்க்கைக்கு பொருள் இருக்கணும் அப்படின்னா, நீ ஒரு உடம்பே ஒரு பொருளாக இருக்கும், பறந்துருப்ப, நடந்துருப்ப, போயிருப்ப, இந்த பொருளை அனுபவிச்சிருப்ப. அதனால் மற்ற ரெண்டு வாசல் என்ன ஆயிடுச்சு, பொருள் உனக்கு புரிஞ்சிச்சு. வீடு பேர் அடையிறதுக்கு தான் உனக்கு நாலாவது வாசலில் கொத்து வச்சுக்கிறான். மனிதனாக ஆனது எதுக்கடா அப்படின்னு கேட்டேன்னா, நீ புழுவாக இருக்கும்போதோ அல்லது மரம் செடி கொடிகளாக இருக்கும்போதோ அல்லது விலங்குகளாக நீங்கள் இருக்கும்போதோ பறவைகளாக நீங்கள் இருக்கும்போதோ வீடு பேர் அடைய முடியாது. அது உங்கள் வீடு இல்லை. உங்கள் வீடு எது அப்படின்னா வெற்றிடம், காலி, எம்டினஸ் ஒன்றுமே இல்லாத இடம் தான் உங்கள் வீடு பேர். இந்த வெற்றிடத்துக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதை எழுத முடியாதுன்றதுனால தான் வள்ளுவர் பெருந்தகை அதை எழுதலை. அறத்தை எழுதுகிறான், பொருள் எழுதுகிறான், இன்பத்தை எழுதுகிறான், என்னத்தை எழுதலை. இங்கே இன்பம் தூக்கிட்டு தான் நீங்கள் விலங்காக மாறினீங்க. இப்போவும் கூட மனிதனாகி விலங்காகவே நீங்கள் இருந்தீங்கன்னா வெறும் காமம் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் யார் தான், விலங்கு தான். அது மட்டும்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, செக்ஸ் மட்டும்தான் பண்ண போகிறீங்க, காமம் சார்ந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ போகிறீங்கன்னா நீங்கள் இன்னும் இன்பத்திலேருந்து வெளியே விடுபட இல்லை. இன்பம் கூட இறைவனை அடைவதற்கான வழியாக மாறுது அப்படின்னா அதான் சொல்கிறான். கூடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரிய, கூடி முயங்கன்னா முஞ்சிச்சு, மேட்ரு இவ்வளோ தான்டா, காமம் இவ்வளோ தான், இது மேலே அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சேன்னா, போதும் போதும்னு ஆயிட்டிங்கன்னா, திருப்தி ஆகிட்டிங்கன்னா, நல்லா இன்புட்டு இருந்துட்டிங்கன்னா, மகிழ்ச்சியாக இருந்துட்டிங்கன்னா, கொண்டாட்டமாக ஆகிட்டிங்கன்னா ஒரு நிரந்தர ஓய்வு கிடைக்கும். அந்த இடத்துக்கு பேர் விடுபேர். முதல்ல நீங்கள் ஓய்வாக தான் இருந்தீங்க, என்னவானீங்க, ஒரு நாலு படி ஏறினீங்க, திரும்ப ஒன்றா தான் ஆகிட்டீங்க, ஓய்வாக தான் ஆகிடுவீங்க, நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க. ஒரு தூக்கம் என்றால் என்ன, நாய்கிட்ட கேட்டால் தெரியாது, மனுஷனை கேட்ட கேட்டாலும் தெரியாது. தூக்கம்னா என்ன வச்சுக்கிறான் அப்படின்னா, தற்காலிக சாவு. தூக்கம்னா என்ன, தற்காலிக சாவு. ட்ரெயின் அப் பண்ணுகிறார் கடவுளுக்குள்ள செத்துருன்ட்டு. உன்னால் தூங்க முடிலன்னா நீ சாவ சரியாக இல்லை, உன்னு சாவு நீ சரியாக சந்திக்க மாட்டேன். நீ எப்படி தூங்குறன்னா, ரொம்ப டயர்டாகி கஷ்டமாகி போராடி அழமா தூங்குறன்னா, இந்த ஜென்மத்தை நீ சாதாரணமாக கடக்க போகிறது இல்லை. ஏன், நீ ட்ரைனிங் சரியாக எடுக்கலை. பட்டா விட்டுணும் எல்லாத்தையும், தூங்க வேண்டியது தான். ஆச்சரியமாக இருக்கும், பேசினா நீங்கள் தூங்கிட்டீங்க, தூங்குறேன்னு நீங்கள் தூங்கிட்டீங்க, ஆமாம் தூங்குறேன்னா தூங்கிட்டு அழமா என்ன பண்ணுறது, ஆ தூங்குறேன்னு போயிட்டு இவங்க போய் பெட்ரூமில் பக்கத்தில் யாரா கூட்டி வச்சுன்னு பேசின்னு நிற்பான். ஆமாம், யார் மடியிலையோ பார்த்துன்னு நிற்பான். ஆமாம் ஆமாம், அவங்க நினச்சின்னு நிற்பான். தெரியாது, பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பணம் ஓணுன்னு இருக்கலாம், என்னவோ எல்லாத்தையும் எங்கடா எடுத்துகிட்டு போயிருப்பான்னா, தலைகாணி போட்டு. இன்னும் ஒரு சில பேர்லாம் அழுதுன்னு இருப்பாங்க, தலைகாணி ஈரமாயிட்டிருக்கும். நான் கூட அது மாதிரிலாம் ஆரம்ப கட்டத்தில் பண்ணிக்கிறேன், என் பிரச்சனைகள் இல்லைலாம் சொல்லும்போது. இப்போல்லாம் தலைகாணி அப்படி இருக்கிறதில்ல, சுத்தமாக இருக்கும், அதில் கரைகள் உப்புகள்லாம் இருக்குது இல்லை. என்னுடைய இளமை காலத்தில் வறுமையான காலங்கள்லாம் நான் கடந்து வந்துக்கிறேன், அதனால் சொல்கிறேன். அப்போ வீடு பேர் எது அப்படின்னா, இன்பம் தூய்த்தலுக்கும் அப்பாற்பட்டது, மூண நிலை அது இதெல்லாம் சொல்லணும் இருப்பாங்க, அமைதியாகிறது, ஒன்றும் இல்லாமல் போயிடுறது. ஒன்றுமே இல்லாத போயிட்டுவேன், எதனா பார்ப்பேன், மானம் மரியாதை ஈனம் சூடு சொன்ன எதனா இருக்கான், ஏன்னா அந்த கேட்டு நான் சொல்லிட்டு போகிறேன், இல்லைங்க கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னா என்னன்னு கேட்பேன் நான். மரியாதையானா எப்படி, காலை பூச்சினே பேசணுமா, இல்லை ஏன் காலை நான் பூச்சின்னு பேசணும், மரியாதையாக பேச எப்படி பேசணுமா, மரியாதையாக பேசணுமா, உன் கேள்விக்கு பதில் சொல்லணுமா, நான் மரியாதையாக சொல்லணுமா, கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிதான். மரியாதைன்னா எப்படி, மரியாதைன்னா எப்படி நடந்துக்கிட்டேன், இப்போ வேஷ்டியை மஷி கட்டணமாக கண்டுவிடாத, மரியாதை நடந்து சொல்கிற பொண்டாட்டிக்கிட்ட நான் என்ன பண்ணுறது, இல்லை மரியாதை நந்துங்கிற வந்து பொண்டாட்டியை வந்து புருஷன் வர மரியாதையாக நந்தணும்னு சொல்கிறான். எல்லா பொம்பளையும் மரியாதை நந்துங்கன்னா புள்ள வெளியே வரும், எப்போனா யோசிச்சிங்களா, எப்படி இவங்க மரியாதை இருந்தாங்க, மரியாதைன்னா என்ன, வெளியே காமிச்சக்கூடாது, மறைச்சி பேசணும், அதான் மரியாதையா. வீடு பேரில் ஒரு கருமமும் கிடையாது, அவள் தான் டைலூட்டடு, ஒன்றும் இல்லை, ஆவியாயிடுச்சு. என்னாச்சு, முதல்ல ஒன்றுமே இல்லாமல் வந்து மேகக்கூட்டமாக ஆச்சு, அதுமா தூவிச்சு ஐஸ் கட்டியாக மாறிச்சு, கொதிக்க வச்சா என்ன ஆகிடா, காணாமல் போய்டும், எங்கே அந்த தண்ணி அப்படின்னு நீங்கள் ஆயிடுவீங்க. உங்கள் வெளிச்சம்
இறைவனோடு போய் சேர்ந்துடும். ஒன்றும் இல்லாமல் அப்படி இதை பல பேர் பல விதமாக என்லைட்மெண்ட்டு, முக்தி அஞ்சிட்டாரு, ஞானம் அஞ்சிட்டாரு, ஞானி ஆகிட்டாரு, கோணி ஆகிட்டாரு, டப்பாவாகிட்டாரு, பெருங்காயமாயிட்டாரு, வெங்காயமாயிட்டாரு, என்ன வேணால் சொல்லிக்கலாம். இதெல்லாம் தப்பான வார்த்தை மாதிரி இருக்கும். வெறுங்காயமாயிட்டா வெங்காயம், பெருங்காயமாயிட்டா பெருங்காயம். பாட்டு இது வச்சுக்கிறான், வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆகாதென இங்கா சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத, இப்படிலாம் மறைமுகமாகவே பேசியிருப்பான். சீரகத்தை தாரீரோ ஏரகத்து செட்டியாரே, செட்டியார்னா எவனை நினச்சிக்கிறான், பட்டினத்தை நினச்சிக்கிறான். முதல்ல செட்டிக்கான அர்த்தமே புரிஞ்சு வச்சுக்கணும். செட்டாக இருந்தால் அது பேர் என்ன, செட்டி எது செட்டியாகுதுன்னு பார்க்கணும். உங்கள்கிட்ட ஏதோ செட்டியாக இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்குறான். செட்டியார்னா வெளியே போய் கேட்குது, தேடி போய் நம்ம லிஸ்ட்டில் குடிகளில் பார்த்து, ஏன்னா ஜாதி பேர் ஏது, நல்ல வேலை நம்ம ஜாதியெல்லாம் கேட்டு ஏஜி வைக்காமல் இருக்கிறோம். பார்த்துட்டு, ஓ நம்மளால் இவர் தானே வழக்கு மண்டியாக இருப்பாரே, மீசை கொஞ்சம் வச்சு தொப்பி பண்ணுவார் அவர் தானே, அவர்கிட்ட போய் கேட்டாக்க, அவர் சீரகத்தை போய் அவர்கிட்ட போய்கிட்டே அவர் என்ன பண்ணுவார், பாவம் நாங்கள் கடையெல்லாம் அப்புறம்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க சொல்லுவார் தானே. அப்போ அங்கே அதில் கூட என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்த வீடு பேரை பலர் பலவிதமாக பேசுகிறாங்க, ரகசியமாக பேசுகிறாங்க. அடியேன் தான் வெளிப்படையாக சொல்கிறேன், கடவுள் வெற்றிடமாக இருக்குதுன்ட்டு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. ஆனால் புரிகிற மாதிரிலாம் சொல்ல, அணித்தனமாகலாம் சொல்ல, உங்களை கூட சண்டை போட்டுலாம் சொல்ல, இங்கே வந்து நின்றுலாம் உங்கள் மேடையெல்லாம் ஏரியெல்லாம் சொல்ல, புத்தர் சொல்லிடுறாரு சூன்யம்னு, யாரையும் கூப்பிட்டு வச்செல்லாம் சொல்ல, கேட்டவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிடுறாரு. நான் மட்டும்தான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா வெளிப்படையாக சொல்லி வச்சுக்கிறேன். நிறைய பேர் சொல்லிடுறாங்க, உலகம் யாவையும் தமிழ வாக்கள்னு சொன்ன தாய்மானவர் சொல்லிட்டு போயிடறான், கம்பன் சொல்லிட்டு போயிடறான், வள்ளுவன் சொல்லிட்டு போயிடறான், நபி சொல்லிட்டு போயிடறாரு. ஏசு சொன்னாரான்னு எனக்கு தெரில, ஆனால் நபி சொல்லிடுறாரு. இப்படி நிறைய பேர்னா சொல்லிட்டு போயிறாங்க, அந்த வெற்றிடத்தை சொல்லிடுறாங்க, ஆனால் வெளிப்படையாக சொல்ல, வெளிப்படையாக சொல்ல. வீடு பேர் அப்படின்னா நான் எங்கேருந்து வந்தனோ அங்கே போகிறதுக்கு பேர். ஆஃபீஸ்க்கெல்லாம் போய்ட்டு வீட்டுக்கு தானே வருவீங்க, அப்படி தானே வெளிநாட்டுக்கெல்லாம் போய்ட்டு எங்கே வருவீங்க, வீட்டுக்கு தானே வருவீங்க. எங்கன்னா விளையாட்டு போயிட்டு வீட்டுக்கு வருவீங்க, ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு, எங்கன்னா போய் போய் எங்கே வருவீங்க, அப்பப்போ வீட்டுக்கு வந்து வந்து போய் நிற்பீங்க. இங்கே அப்படி கிடையாது, வீட்டுக்கே போயிருது, திரும்பி வர்றது கிடையாது, அவள்தான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பேர் வீடு பேர். வள்ளுவர் அதில் எல்லாம் திருமந்திரத்தில் தெளிவாக சொல்லி வச்சிடும். வீடு பேர் அறிவதற்கான நூல்கள் நிறைய இருக்குது, கைவல்லி நவநீதம். என்னங்க நீங்கள் உனக்கு புக்கெல்லாம் படிக்க முடியும், நீங்கள் பீஸெல்லாம் நிறைய ஏற்றி போட்டீங்க சார், என்னால் பணம்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் சும்மா எதோ விற்கிறீங்க நான் வாங்கி போகிற மாதிரி இல்லைன்னா வராத. இல்லைங்க நேராக எனக்கு சொல்லணும், எனக்கு புரியணும், எனக்கு புரியுற மாதிரி ஒரு ஆள் பேசணும், நான் கேள்வியெல்லாம் கேட்கணும்னா வந்துரு, ஆனால் நீ நான் உனக்கு வாய்ப்பு தரேன் திருமந்திரம் படி தெரிஞ்சுக்கோ. வள்ளுவரும் சொல்லி வச்சுக்கிறாரு, அறத்துலேயே சொல்லி வச்சுக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் நுட்பமாக பாரு. கைவெளி நவன் இதுன்னு புக் ஒன்று இருக்குது பாரு. எல்லா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும், இந்து மதத்தை மற்ற மதம்லாம் எனக்கு தெரியாது, இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கதையோடையும் டீகோட் பண்ணிப்பார். வீடு பேர் தான் எல்லா கதையும் டீகோட் பண்ணி பார்த்து என்னென்னதான், வீடு பேர் தான். நீ கோயிலுக்கு போ உஷாராக கவனி, அந்த சிலையெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பாரு, சும்மா அதெல்லாம் அப்படி இருக்குது இப்படி இதெல்லாம் பாரு, பாருன்ற நான் முதல்ல பாரு, சும்மானா போய் அங்கே போய் கும்பிட்டுன்னு பாரு, அந்த பொம்மையை நோ பண்ணி வச்சுக்கிறான், அந்த கோபுரங்களை நோ பண்ணி வச்சுக்கிறான், அதுங்களெல்லாம் உஷாராக பாரு, நீட்டாக உள்ளே போய் சிலையை பாரு, உத்து உத்து பாரு, புரியல வரைக்கும் பாரு, சும்மா சும்மா போய் பாரு. இது இதுதான் டெய்லியும் வர சொல்லிக்கிறானே தவிர, நீ பாரு டெய்லியும் தேங்காய் வாங்கி போய் அவர்கிட்ட குத்துட்டு அவர் என்ன கத்துனாருன்னு அவர் துட்டு போட்டு வந்ததுக்கெல்லாம் அதை கட்டல. ஃப்ரீ பிளேஸ் அது, அது ஒரு ஷோரூம், என்ன பண்ணலாம், இந்த விண்டோ ஷாப்பிங் மாதிரி போய் என்ன பண்ணு, கோயிலை பார்த்துட்டு வா, காலைல போ சாயந்தரம் போ மதியானம் போகும் இஷ்டம். ஏன் காலைல போக சொன்னா அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், தூங்கி வந்தோடனே உன் ட்ராவல்லாம் கம்மியாக இருக்கும், உள்ளே வந்து டிராஃபிக் ஜாம்லாம் நிறைய இல்லாமல் இருக்கும் மைண்டு, அப்போ போய் என்ன பண்ணலாம், நீ அதெல்லாம் சுற்றி கித்தி பார்த்து கற்றுன்னு வரலாம். இப்போ உனக்கு அங்கெல்லாம் கற்றுக்கலாம் சொல்ல, நீட்டாக லைனில் நின்று கட்ட வச்சு வச்சுக்கலாம், அதில் தான் போகணும். நீங்கள் நீங்கள் பாண்டு பிரியா சுற்றிட்டீங்கன்னா நான் சொல்கிறது அப்படி கிடையாது, பிரியாக போகணும், அதை கட்ட வச்சு லைன்லலாம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா நீ வந்து பாரத்தெல்லாம் சுமந்துனுக்குற, அங்கே எடுத்து இறக்கி வச்சிடலான்னு பார்க்குறேன், போய் நீ ஏதோ ஒன்று ஒப்பந்தம் போட்டு ஒரு அக்ரிமெண்ட்லாம் எழுதி உள்ளுக்குள்ளோ, இதை குத்தினா அந்த சாவி வர கார் வாங்கிட்டு சாவியை குத்து வாங்கிட்டேன்னா ஆக்சிடெண்ட்டே ஆகாது. ஆமாம், அது உன் சொந்த பிரச்சனை. அவர் வர வெளியே வந்து நாலு டயரில் எலுமிச்சம் பார்த்து வச்சு நான் சீட்டார்னு வச்சுக்கேன், டயர் தேஞ்சிச்சு நல்ல வேலை, அதனால என்ன ஆகாது, நீ தான் கவனமா ஓட்டணும். உன் வேலைக்காரன் கண்டுபிடிச்சவன்லாம் நாலு பக்கம் எலுமிச்சம் வச்சு வச்சா ஓட்டுனுக்குறான், டைட்டானிக் கப்பல் ஊந்தது காரணம் கூட அங்கே படிக்காரம் கட்டாது தான்றானுங்க. ஆக்சுவலாக லாரியில் படிக்காரம் எலுமிச்சம் பழம் கட்டா ரெண்டும் மிக்சிங் ஆகி அந்த கேஸ் வருமா, அப்போ டிரைவர் தூங்காமல் வண்டி விட்டு வரான். ஆமாம், 7000 கண்டு வீக் இது விவேக்கு 7000 பேர் பஸ்ஸில் ஓடாது, இந்த எலுமிச்சம் பழத்தில் ஏடா ஓடுதுன்னு கேட்டிருப்பான். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் தெளிந்து போயிட்டேன்னா வீடு பேர் 5 ரூபாய் நிம்மதியாட்டலாம்.
நான் இன்றி போவதை நன்றி உணர்க என்றத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகள் கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமையடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருக்குறள். அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவரா மாத்தது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.